கல்முனை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் சம்பந்தமாக அவங்களுக்கு மேலும் விவரிப்பார். என்ன நானும் அவரும் சேர்ந்து சில கலந்துரையாடலின் பிற்பாடு நிச்சயமாக தெரியும், கொரோனான்னு சொல்வது ஒரு முக்கியமான ஒரு ஆபத்தான நோய். அதே நேரம் மக்களினுடைய பொருளாதாரமும் ஒரு முக்கியமானது. ஆகவே பொருளாதாரத்தை எங்களால் கொரோனா என்ற கட்டுப்பா என்ற ஒரு ஒரு விடயத்தினால் பொருளாதாரத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் ஒரு ஒரு மிகவும் கண்டிப்பான ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு திட்டத்தின் கீழ் இந்த ஃபார்மர்ஸ் அதாவது வந்து இந்த விவசாயிகளை கட்டம் கட்டமாக ஒரு சுழற்சி முறையில் நாங்கள் அவர்களை அந்த விவசாயத்தை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்ற நாளையிலிருந்து இது சம்பந்தமான நடவடிக்கைகளை கட்டம் கட்டமாக மேற்கொள்வதற்கான அனுமதியினை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் இது 14 நாட்கள் குறைந்த காலம். நான் தொடர்ச்சியாக எங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனை பிரகாரம் உங்கள் நீங்கள் அறிந்த விடயம் ஒவ்வொரு நாட்களும் குறைந்தது 10-15 எங்களால் அடையாளம் காணப்படுகின்றது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் எங்களது ஆளணி பற்றாக்குறை மற்றும் PCR பரிசோதனைகளில் இருக்கின்ற சில கட்டுப்பாடுகளின் காரணமாக எங்களால் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான பரிசோதனைகள் தான் செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்யப்படுகின்ற எண்ணிக்கையில் தான் நாங்கள் இப்படியான எண்ணிக்கைகளை நாங்கள் பெறுகின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த தொற்றினுடைய தாக்கமானது இந்த அக்கரைப்பத்தி பிரதேசத்தில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த தாக்கமானது இன்னும் நீங்கவில்லை. இருப்பினும் இந்த 4 சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கும் என்னால் ஒரு சில கட்டளைகளை வழங்கியிருக்கின்றேன். என்னவென்றால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியாக கிராமம் கிராமங்களாக GN டிவிஷனலாக வந்து இந்த PCR பரிசோதனையை எழுந்தமானமாகவும் செய்ய சொல்லி அப்படி தொடர்ச்சியாக 2-3 தரம் செய்யப்படுகின்ற பரிசோதனைகளில் எவ்விதமான தொற்றாளர்களும் காணப்படாத பட்சத்தில் அந்த பிராந்தியங்களை அந்த பிரதேசங்களை கட்டம் கட்டமாக தளர்த்துவதற்கான நடவடிக்கை இனி எதிர்வரும் காலங்களில் எங்களால் மேற்கொள்ளப்பட முடியும். எங்களது கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர்களால் கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான பாடசாலைகளையும் மறு அறிவித்தல் வரை மூடும்படி உத்தரவு வழங்கியிருந்தால் இருப்பினும் பெறப்பட்ட PCR முடிவுகளின்படியும் ஆன்டிஜென் டெஸ்ட்களின்படியும் நாங்கள் இன்று கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளருடன் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். அதாவது வந்து சம்மாந்துறை மற்றும் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உயர்தரம் 10, 11, 12, 13 படிக்கின்ற மாணவர்களுக்கான பாடசாலை வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கான எங்களது பரிந்துரையை வழங்கியிருக்கின்றோம். அந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான முடிவினை வந்து கிழக்கு மாகாண ஆளுநரால் மேற்கொள்ளப்படும். இன்றைய கிழக்கு மாகாணத்தின் கோவிட் தொற்றினுடைய நிலவரமானது யாவரும் அறிந்தது. அந்த பாலியகொடை மீன் சந்தை கொத்தனையின் பிற்பாடு எங்களது கிழக்கு மாகாணத்தில் பரவலாக ஆங்காங்கே சில கோவிட் தொற்றுகள் எங்களால் செய்யப்படுகின்ற PCR பரிசோதனை மூலமாக எங்களால் அடையாளம் காணப்பட்டு வந்தன. அதன் பிற்பாடு 11 நாட்களுக்கு முன் அக்கரைப்பத்து பொதுச்சந்தையில் உருவாகிய உப கொத்தனையின் காரணமாக இந்த கொரோனா தொற்றுள்ளவர்களின் எண்ணிக்கையானது மிக சடுதியாக கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இதன் அடிப்படையில் இன்று காலை வரை எங்களது கிழக்கு மாகாணத்தில் 341 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் திருகோணமலை பிராந்தியத்தை அதாவது மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 16 நபர்களும் அதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 94 நபர்களும் அம்பாறை பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால் 12 நபர்களும் கல்முனை பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால் 219 நபர்களுமாக மொத்தமாக 341 நபர்கள் இதுவரை தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதேவேளை இந்த அக்கரைப்பத்து பொதுச்சந்தையின் காரணமாக 186 பேர்கள் அதன் சந்தையுடன் தொடர்புபட்ட 186 நபர்கள் இதனுள் அடங்குகின்றார்கள். அதேவேளை இன்று நேற்று எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த PCR பரிசோதனை பிரகாரம் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு தொற்று உள்ளதாக
எங்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த பிசிஆர் பரிசோதனையின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த நபரானவர் கருவாஞ்சக்குடி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுபவர். அதே நேரம் அந்த நபர் தற்பொழுது எங்களது கருவாஞ்சக்குடி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவர் தற்பொழுது கடியனர் வைத்தியசாலைக்கு அவரை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக கருவாஞ்சக்குடி வைத்தியசாலை அந்த இருக்கின்ற நபர் உடன் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையில் தொடர்பற்ற சில ஊழியர்களை நாங்கள் தனிமைப்படுத்தியிருக்கின்றோம். அதே நேரம் அந்த கருவாஞ்சக்குடி போலீஸ் பிரிவில் போலீஸ் நிலையத்தை தற்காலிகமாக மூடி அந்த சதன சம்பந்தப்பட்ட போலீஸ் நபர்களுக்கு பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளை செய்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் இன்று எடுத்திருக்கின்றோம். அவ்வாறு செய்யப்பட்ட பின் அந்த போலீஸ் நிலையத்தை இயங்கல் அமன்ற ஒரு அறிவுறுத்தலையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதேபோல அக்கரப்பத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், இந்த நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக இந்த எங்களால் செய்யப்படுகின்ற பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை பிரகாரம் இந்த தொற்றப்பட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இன்று தற்போது வரை அக்கரப்பத்தில் ஒரு நபரும், சம்மாந்துறையில் 5 நபர்கள், அதாவது அதில் 2 நபர்கள் கொழும்பு துறைமுகத்தில் வேலை செய்பவர்கள், அவரும் அவர் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களும், அதே நேரம் வெள்ளாவளியில் கொழும்பிலிருந்து வந்தவருமாக இன்று வரை 7 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த தொற்றினுடைய தாக்கம் எங்களது கிழக்கு மாகாணத்தில் இன்னும் குறையவில்லை. அதே நேரம் குறிப்பிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வண்ணம் காணப்படுகின்றன. அதே நேரம் அக்கரப்பத்து போலீஸ் பிரிவில் ஆலையடி வேம்பு, அட்டாளச்சேனை மற்றும் அக்கரைப்பத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தப்படும், அதாவது ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்படும் சட்டம் அமுலில் உள்ளது. இதன் காரணமாக எந்த ஒரு மக்களும் உள் செல்வதோ வெளியே செல்வதோ தடை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் தேவையில்லாமல் மிக 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 அத்தியாவசியமான தேவைகள் அன்றி யாரும் வெளியே செல்ல முடியாது. ஆகவே இங்கு வாழ்கின்ற மக்கள் உங்களது கையில்தான் இருக்கின்றது, நாங்கள் எப்பொழுது இந்த சுயதனிமைப்படுத்தும் சட்டத்தை நாங்கள் நீக்குவது என்பது, அதாவது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த 3 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் எங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளின் முடிவின்படி பெறப்படுகின்ற அந்த முடிவுகளின்படி தொற்றுள்ளவர்களின் எண்ணிக்கையை வைத்து தான் எங்கள் வருங்காலத்தில் கூறப்பட முடியும். நாங்கள் எப்பொழுதும் எவ்வாறு இந்த தனிமைப்படுத்தும் இந்த சட்டத்தை தமிழிலிருக்கின்ற சட்டத்தை எவ்வாறு படிப்படியாக அகற்று வந்தது. இது சம்பந்தமாக இன்று அக்கரைப்பத்து சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் 4 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளைச் சேர்ந்த, அதாவது திருக்கோவில், அக்கரைப்பத்து, ஆலையடி வேம்பு மற்றும் அட்டாளச்சேனை ஆகிய பிராந்தியங்களை சுகாதார வைத்திய அதிகாரிகளை பிரிவில் சேர்ந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள பிராந்திய பணிமனையில் உள்ள பிராந்திய பணிப்பாளர் மற்றும் தொற்று நோயாளர் மற்றும் டிபூடி ஆர்டிஎச்எஸ் ஆகியோரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம். எவ்வாறு எங்களது நடவடிக்கைகளை இனிவரும் காலங்களில் மேற்கொள்வது, அந்த இயன்றளவுக்கு அந்த தனிமைப்படுத்தும் காலத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்வது, சுகாதார வழிமுறைகளை நாங்கள் எவ்வாறு மிகவும் இன்னும் இறுக்கமாக கடைபிடித்து அந்த தொற்றினை இந்த பிராந்தியத்திலிருந்து இந்த பிரதேசத்திலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என் சம்பந்தமாக எங்களால் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இன்று நடந்த இந்த கூட்டத்தின் முடிவில் மிக முக்கியமான முடிவு என்று, அதாவது இந்த குறிப்பாக இந்த 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் அந்த முகக்கவசம் மற்றும் தனிநபர் சம்பந்தமான இடைவெளி போன்ற விடயங்களை மிகவும் கடினமான முறையில் நாங்கள் கடைபிடிப்பது என்பதும், அதை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கும்படியினால் அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இனிவரும் காலங்களில் எங்களது சுகாதாரத்துறையினர் மிகவும் அவதானமாகவும் மிகவும் காத்திரமாகவும் இந்த தனிநபர் சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்கின்றார்களா இல்லையா என்பதை அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். 2500 ஆன்டிஜென் டெஸ்ட்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம். தற்பொழுதும் எங்களுக்கு மேலதிகமான பல ஆன்டிஜென் டெஸ்ட்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தான்
பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்கின்ற அந்த ஆய்வுகூடம் இருக்கின்றது. அந்த ஆய்வுகூடத்தில் ஒரு நாளைக்கு 400 பிசிஆர் பரிசோதனை மட்டும்தான் செய்ய முடியும். அந்த 400 கிழக்கு மாகாணத்துக்குரியது, அதாவது தனியாக கல்முனைக்குரியது மட்டுமல்ல. இருப்பினும் அந்த அங்கிருக்கின்ற விசேட நிபுணர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில், ஆலோசனையின் பேரில் கல்முனை பிராந்தியத்துக்கு மிக கூடிய அளவான கோட்டாவை நம்பி எண்ணிக்கையான பிசிஆர் பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. 7000 மேற்பட்டது. எங்களுக்கு கடைசியாக முதலாம் திகதி 30-30 திகதி மற்றும் முதலாம் திகதியில் செய்யப்பட்ட சில பிசிஆர் பரிசோதனை, அநேகமான 30 திகதி செய்யப்பட்ட அனைத்து விதமான பரிசோதனை முடிவுகளும் வந்துள்ளது. அதே நேரம் எங்களுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் திகதி, 3ஆம் தேதி செய்யப்பட்ட பரிசோதனை முடிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக கொழும்பு மற்றும் மேல் மாகாணத்தில் இந்த தொற்று இருக்கின்ற காரணத்தில் நாங்கள் அலையென்று கூற முடியாது. ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து நபர்கள் இங்கு வருவதும் செல்வதுமாக இருக்கின்றபடியினால் இது ஒரு அலையன்றதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு தொடர்ச்சியாக ஒரு உப கொத்தணியாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை அலையன்றதை விட அந்த கொழும்பு மற்றும் பாலியகொடை மீன் சங்கம் தொடர்புடைய ஒரு உப கொத்தணியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.